வணக்கம், நான் உங்கள் சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டைட்டில் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சமூகத்துல ஒரு உயர்ந்த மனிதரா இருக்கிறதுக்கு காரணம் யாரு, நாளைக்கு சமூகத்துல நீங்க ஒரு வெறுக்கத்தக்க நபரா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உங்க நாக்கு அப்படின்றதுதான் நீங்க பதிலா சொல்லலாம். ஏன்னா ஒரு நாக்கால பாத்தீங்கன்னா, ஒரு மனிதரை சுவாரஸ்யமா பேசி பேசி அவரை நம்மளால வசியப்படுத்தவும் முடியும். ஒரு வார்த்தையால அவரை வந்து இனிமே இந்த பக்கமே வராதா அப்படின்ற அளவுக்கு அவர் உங்க மேல கோபமா வர அளவுக்கு மாற்ற முடியும். ஏன்னா இந்த நாக்கு வந்து அப்படி போட்ட தன்மை கொண்டது. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒரு மேடையில இருக்கிறீங்க, அங்க வந்து சார் நீங்க சிங்கம் மாதிரி இருக்கீங்க சார் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல சார், தேங்க்யூ சார், பரவாயில்ல சார், ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு. அதே மேடையில அதே வார்த்தை தான் அவரு சார் இதை பார்த்தா பண்ணினே இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க, கோபமா வரும். வார்த்தைகள் பாருங்க, ரெண்டுமே ஒரு மிருகத்தை தான் குறிப்பிட்டுறாரு. அந்த ஒரு வார்த்தையால சிங்கம்ன்ற ஒரு வார்த்தையால உங்களுக்கு பெருமை கிடைக்குது, அதே பண்றேன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் தான் வருது. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, வார்த்தைகள் அந்த அளவுக்கு மிகவும் வலிமையா இருந்தது. அதை வந்து சரியான விகிதத்தில் பயன்படுத்தாதவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, வாழ்க்கையில சாதிச்ச ஒவ்வொரு நபர்களையும் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து வார்த்தைகளை சரியான முறையில யூஸ் பண்றதுனாலதான் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்தை உயர்ந்திருப்பாங்க. அந்த உயர்ந்தவர் பாத்தீங்கன்னா, சரியான வார்த்தை பேசாம ஒரே ஒரு தவறான வார்த்தை பேசினார்னா அவர் சேர்த்து வச்சிருந்த புகழ் எல்லாமே ஒரு செகண்ட்ல குறைஞ்சிடும். அதனால இந்த வீடியோ நீங்க முழுமையா பாருங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு உதவும். உங்களுக்கு உதவும் பட்சத்துல நீங்க மற்றவர்களுக்கும் நீங்க பகிர்ந்து அவங்களுக்கும் நீங்க உதவுங்க. சச்சின் டெண்டுல்கர் தெரியாத இடமே கிடையாது. இவர் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளவானா இருக்கலாம், அவர் எவ்வளவு பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணிருக்கலாம், ஆனா ஒரு மேடை பேச்சுவர்கள போயிட்டு என்னாலதான் எல்லாமே முடிஞ்சது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் இல்லைன்னா இவங்களா ஜெயிச்சிருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஆணவமான ஒரு வார்த்தையில பேசினாருன்னா, அதுக்கப்புறம் அவர் சேர்த்து வச்சிருந்த புகழ் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நொடி பொழுதுல பாத்தீங்கன்னா அவரை வந்து வெறுக்கும் நிலைக்கு கொண்டு வந்துடும். இப்ப புரிஞ்சிருக்க உங்களுக்கு, ஒரு பேச்சுன்றது பாத்தீங்கன்னா வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பாத்தீங்கன்னா அவரோட புகழ் வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, வார்த்தைகளை சரியா கையாள்றதுதான். இந்த வார்த்தைகளை சரியா சச்சின் டெண்டுல்கர் பயன்படுத்தாம இருந்தாருன்னா இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையாளரா உலகம் ஃபுல்லா அவர் வந்து இருக்காரு. ஆனா அவர் வந்து அந்த வார்த்தையும் சரியா பயன்படுத்துறதுனாலதான் தொடர்ந்து இருக்கிறாரு. அந்த வார்த்தையை ஒரு இடத்துலயாவது தப்பா யூஸ் பண்ணாருன்னா அவரோட சாதனைகள் அனைத்தும் முறியடிக்கப்படும். குழந்தைகளிடம் எப்போதும் அன்பாக பேசவும் இனிமையாக பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள். 6 மாத குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தகாத வார்த்தைகளாலேயும் தவறான செயல்களை நீங்க அவருக்கு கற்றுக் கொடுக்கறதுனாலயும் அந்த குழந்தை வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே எப்பவுமே பர்ஃபெக்டா பேசுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அந்த குழந்தைகிட்ட பேசாமலே இருங்க, அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ரெண்டு வேலையாட்களை வச்சு நிறுவனத்தை தொடங்கியிருப்பாங்க. அது ஒரு சில ஆண்டுகள்லயே பாத்தீங்கன்னா 2000 வேலையாட்களை வச்சு செய்யற அளவுக்கு உயர்ந்திருக்கும். அதுக்கு எல்லாரும் காரணம் என்னன்னு சொல்லுவாங்களா, அந்த நிறுவனரோட கடின உழைப்பு தான் அப்படின்னு காரணம் சொல்லுவாங்க. கடின உழைப்பு ஒரு காரணமா இருந்தாலும் அவரோட பேச்சு திறமை இல்லைன்னா இந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன காரணம்னா, முதல் அட்டம்ப்டே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் எடுக்கணும்னா அதுக்கு வந்து நீங்க வேற ஒரு நிறுவனத்தை கிட்ட வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டா பண்ணி தரேன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் அவங்களால வந்து சரி நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். உழைப்புன்றது 2வது பட்சத்துலதான் வருமே தவிர, முதல்ல வந்து நம்ம பேச்சாலதான் அந்த ஆர்டரை எடுக்க முடியும். அந்த ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உழைக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பே நமக்கு கிடைக்கும். இப்ப புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, அந்த நிறுவனரோட பேச்சாலதான் அந்த நிறுவனம் உயர்ந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. பெரியவர் சிறியவர் பெண்கள் என்று யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அவங்க வந்து நல்லா பேசுறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுற டைமை விட அதிகமான டைம் அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா, ஒருத்தரோட வார்த்தைகள் வந்து இனிமையாகவும் நகைச்சுவையாகவும் இருந்ததுன்னா அவங்க கிட்ட எவ்வளவு நாள் பேசியிருந்தாலும் டைம் போறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து அழகா பேசிட்டு இருந்தனா, நம்ம பேசுற வார்த்தைகள்ல நகைச்சுவையும் கலந்துருக்கணும், பத்தாவதுக்கு நல்ல கருத்துள்ள விஷயங்களையும் நம்ம அவங்க கிட்ட சொல்லணும், அதை வந்து சுவாரஸ்யமா அவங்க கிட்ட சொல்லணும். இத இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதை கேட்டுட்டே இருக்கணும் போல அவங்களுக்கு தோணும். நீங்களும் இந்த மாதிரி கத்துக்குங்க, ஒருத்தர்கிட்ட பேசும்போது நகைச்சுவையாகவும் இனிமையாகவும் பேச கத்துக்குங்க.
சொற்களை சரியாக கையாள தெரிஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற உலகையே ஆளக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற வார்த்தைகள் எதுவுமே அவங்க செஞ்சு முடிக்க மாட்டாங்க, ஆனா ஒரு ஒரு எலெக்ஷன்லயே அவங்க வின் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவங்களை வந்து உங்களை அப்படியே மெய் மறக்கிற அளவுக்கு பேச்சு திறமையால மாத்துறாங்க. உங்களை நான் இதை செஞ்சு தருவேன், இதை கன்ஃபார்மா பண்ணி தருவேன், நம்புங்க நீங்க, அவங்க பண்ணாங்களா இவங்க பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து திசை திருப்பி உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணி உங்களை அந்த நேரத்துல அவங்க கவனிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா. அதுதான் அந்த பேச்சு திறமை. இந்த பேச்சு திறமை கொண்டவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வெத்தலையிலே பித்தலை எடுப்பானு அப்படின்லாம் சொல்லுவாங்க. காம்பினில் பசுபால் கறந்தால் அதுவா சாதனை, கொம்பினில் நான் வந்து கறப்பேன் அதுதான் சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குழந்தைகளிடம் கடும் சொற்கள் மற்றும் தவறான சொற்கள் பயன்படுத்துவதால் நீங்கள் கெட்டதுடன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சொற்களை சரியாக பயன்படுத்த தெரியாதவன் அவனுக்கு நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவர்களை காயப்படுத்தி மனைவி, பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று அனைவரது கோபத்தையும் கையில் கொண்டு கடைசியில் தனிமைப்படுத்தப்படுகிறான். வார்த்தைகளை சரியா பயன்படுத்தலனா எவ்வளவு பெரிய பிரச்சனையை அனுபவிக்கிறோம் அப்படின்றத ஒரு சின்ன ஜென் தத்துவ கதை மூலமா பார்ப்போம். இப்ப ஜென் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, சீடர்களே எல்லாரும் வந்து வார்த்தைகளை சரியா பயன்படுத்தலனா நீங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாவீங்க அப்படின்னு குரு சொல்றாரு. அதுக்கு வந்து ஒரு சீடர் எஞ்சி சொல்றாரு, என்ன குருவே நீங்க இவ்வளவு தெரிஞ்சவரு, நீங்க போயிட்டு இதை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாரு. ஏன்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. என்ன பண்ண போது தெரிஞ்சிருக்கும். திருக்குறள் நம்ம ஒரு ஒரு வீடியோ எண்டிங்ல ஒரு திருக்குறள் பார்ப்போம். இந்த ஒரு வீடியோக்கு பாத்தீங்கன்னா பிளஸ்க்கு ஒரு திருக்குறளும் மைனஸ்க்கு ஒரு திருக்குறளும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பார்ப்போம் இந்த வீடியோல. இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய்கவன் தற்று. இந்த திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இனிய சொற்கள் இருக்கும் போது இனிமை இல்லாத சொற்கள் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பழம் கையில இருக்கும் போது நல்ல ஒரு சுவை இல்லாத ஒரு காய்களை தின்பதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இனிமையான சொற்கள் பயன்படுத்துறதுக்காக சொல்ற ஒரு திருக்குறள். இப்ப வந்து ஒரு தவறான சொற்கள் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்ன்றதுக்காக இன்னொரு திருக்குறளை பார்ப்போம். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கர் சோகாப்பர் சொல்லியிருக்கு பட்டு. இப்படின்ற ஒரு திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் யாரா இருந்தாலும் எதை காத்திருந்தாலும் நாக்கு ஒன்றையாவது காத்திருக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா ஒரு சொல் குற்றத்துல அவதிப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு ரொம்ப அவதிப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி திருவள்ளுவர் நிறைய விஷயங்கள் இந்த நாவை அடக்காவிட்டால் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத நிறைய சொல்லியிருக்காரு. இன்னொரு திருக்குறள் கூட இருக்கு, தீயினால் சுட்ட புண் அப்படின்றது அப்படிலாம் சொல்லி நிறைய லெத்தாக்கும் திருமல. நீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடுன்ற ஒரு திருக்குறள் கூட இருக்கு. இந்த திருக்குறள் என்ன சொல்றதுன்னா,